குற்றம் தண்டனை இது தொடர்பான ஒரு சிக்கல் தான் தொடர்ந்து உங்க படங்கள்ல முக்கியப்படுத்தப்பட்டது. எது குற்றம் எது தண்டனை நினைக்கிறீங்க? இல்ல, குற்றமும் தண்டனையும் தான் ஒரு கதை நினைக்கிறேன். ஆக்சுவலா ஃப்ராய்டு வந்து உலகில் ரெண்டு மனுஷன் தான் இருக்கன்றாங்க. ஒருத்தன் வந்து ஹேம்லெட்டு, ஒருத்தன் வந்து இடிப்பஸ் அப்படின்றது. ஆக்சுவலா இந்த ரெண்டு இடிப்பஸும் ஹேம்லெட்டையும் ஒத்து பார்த்தீங்கன்னா குற்றமும் தண்டனையும் தான். குற்றம் இல்லாம ஒரு இன்டென்ஸ் டிராமாவை பண்ண முடியாது நினைக்கிறேன். ஒரு டிராமாங்களோட அதீதமான ஆசைகள், அதீதமான உணர்வுகள் உச்சத்தின் வந்து ஒரு டிராமா அப்பதான் சொல்ல முடியாது. ஆக்சுவலா 2.5 மணி நேரம் ஒரு ஒரு படத்தை பார்க்க ஒரு 1000 பேர் ஒன்னா ஒரு இடத்துல கூடும்போது நான் ஒரு அரிச்சந்திர மயான கண்டம் தான் பண்ண முடியும். நான் வள்ளி திருமணம் பண்ண இங்க வரல. ஆக்சுவலா நான் அரிச்சந்திர மயான கண்டம், ஏன்னா அரிச்சந்திர மயான கண்டம் பார்த்துதான் காந்தின்னு ஒருத்தர் உருவானது. ஸோ என்னுடைய படங்களை பார்த்து நான் அந்த மாதிரி எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ என்னுடைய படங்களில் குற்றமும் தண்டனையும், மனித குலத்தின் அவலமும், மனிதனின் ஒரு பெரிய பிரயாணமும் இருக்கணும்னு நினைக்கிறேன் என் படத்தில். ஆக்சுவலாக அதனால அதே பண்றது. இது வந்து ரெப்படேஷனாக இருக்குன்னு சொல்லலாம், வாழ்க்கையே ரெப்படேஷன் தான்.